ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ரெசிபி. நம்ம கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் பால் டீ. மருத்துவ குணமுடைய தேங்காய் பால் டீ எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் டீக்கு முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா, மிளகு, ஏலக்காய், சுக்கு, சித்திரத்தை. இந்த சித்திரத்தை பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு மாதிரி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் வாங்கி பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பொடியாகவும் உங்கள் கடையில் கிடைக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொடியாகவும் கிடைக்கும். நம்ம அதையும் வாங்கிக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடி தான் சேர்க்க போகிறேன். வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பொடிங்க இது. சுக்கு, மிளகு, ஏலக்காய் இதை மூணுமே சேர்த்து நான் பொடி பண்ணியிருக்கேன். சித்திரத்தை வந்து நான் பொடியை வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன். அதுலேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட ஸ்வீட்டுக்காக நம்ம சளிக்கு சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால பனை வெல்லம் எடுத்திருக்கேன். பனை வெல்லம் அப்படி இல்லை, நீங்கள் பனம் கல்கட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே சளி இரும்பலுக்கு ஒரு சிறந்த வைத்தியம்ங்கிறது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வச்சுருக்க அந்த பொடியெல்லாம் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த வெல்லம் வந்து கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. வழக்கமாக சளி இரும்பல் வந்தாலே நம்ம பசும்பால் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. ஏன்னா பசும்பால் சாப்பிட்டா சளி வந்து கட்டிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் பால் யூஸ் பண்ணி நம்ம இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிங்கன்னா நெஞ்சில் இருக்கிற அந்த கெட்டியான சளி கூடும் வெளியே வரத்துக்கான தன்மை இருக்குங்க. தேங்காய் பால் நிறையா வந்து மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி நம்ம இதில் போட்டிருக்க ஒவ்வொரு பொருட்களும் சளிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெடிசனுங்கிறது. நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது, இப்போ நான் எடுத்துடுறேன். இதே மாதிரி நம்ம தேங்காய் பால் ஹீட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஹீட் பண்ணும்போது கொதிக்கக்கூடாது, அது ஜஸ்ட் சூடானாலே போதும். நம்ம உடனே ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. நம்ம கொதிக்க விட்டால் திரிஞ்சிடும், அதனால ஜஸ்ட் அது ஹீட் ஆனாலே போதும். இப்போ ஒரு கிளாஸில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் வடிகட்டிக்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டிகாஷன், அதாவது பனை வெல்லம், சுக்கு, ஏலக்காய், சித்திரத்தை, இது நாளையுமே நம்ம பொடி பண்ணி சேர்த்துருக்கோம். இதையும் வந்து வடிகட்டிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூடான தேங்காய் பால் டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த டீயை தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் அதிகாலையில் குடிச்சிட்டு வாங்க. அது முக்கியமாக வெறும் வயிற்றில் குடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாள் பட்ட இருக்கிற சளியை கூடும் குணமாகிற தன்மை வந்து இந்த டீக்கு இருக்குது. குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். தேங்காய் பாலுக்கு அதிக நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த டீயை குடிச்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் யாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக கிடைக்கும். தேங்க்யூ.